யுவராஜ் சிங் எல்லாராலையுமே வியந்து பார்த்த ஒரு பிளேயர் நேதிக்கு ரிட்டையர் ஆயிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லேருந்துமே ரிட்டையர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ யுவராஜ் சிங் வந்து 12th December 1981 வந்து பிறந்திருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் T20 டெபியூ மேட்ச் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th September 2007 ஸ்காட்லாண்டுக்கு எதிராக ஆடினாரு. அண்ட் 2007-08 ரெண்டு வருஷமுமே அந்த 19 வந்து இவர் தான் வந்து வைஸ் கேப்டனாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபர்ஸ்ட் டெபியூ டெஸ்ட் மேட்ச் எப்போ ஆடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th October 2013 அதுவும் நியூசிலாந்து கூட ஆடினார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓடிஐ டெபியூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 October 2000 அதாவது கென்யாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து விளையாடினார். அது மட்டும் இல்லாமல் 2007 வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வேர்ல்ட் கப் T20 இவர் தான் வந்து டாப் பிளேயராக இருந்தார். அண்ட் அதே டோர்னமெண்டில் இவர் வந்து ஸ்டூவர்ட் போர்டுக்கு ஆப்போசிட்டாக 6 sixes அதாவது ஒரு ஓவரில் எல்லா பாலுமே சிக்ஸ் அடித்தார். அண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அந்த மேட்ச்சில் அவர் தான் அடித்தார். அது மட்டும் இல்லாமல் 2011 வேர்ல்ட் கப்பில் 5 wickets எடுத்து 50 runs அடித்த முதல் பிளேயர் அவர் தான். இது வரைக்கும் ஓடிஐயில் அவர் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8701 அடிச்சிருக்காரு, 111 wickets எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் T20 எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1177 அடிச்சிருக்காரு, 28 wickets எடுத்திருக்காரு. 2001 கேன்சர் டியூமர் இருந்துச்சு அவரோட லெஃப்ட் லங்ஸில், அதனால வந்து கீமோதெரப்பி எடுத்துக்க போனார் போஸ்டனில். அண்ட் 2012 ஏப்ரலில் தான் வந்து அவருக்கு சரியாச்சு. அண்ட் 2011 வேர்ல்ட் கப் நடக்கும் போதே நடுவில் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் வாமிட்லாம் அவர் நிறைய எடுத்திருக்காரு. அண்ட் அவரோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th December 2012 இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டாக. லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th June 2017 வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்போசிட்டாக. லாஸ்ட் T20 மேட்ச் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st February 2017 இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டாக. அது மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங் என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 வந்து அர்ஜுன அவார்டு வாங்கினார். அண்ட் 2014 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ யுவராஜ் சிங்கோட பெரிய கனவாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 அதாவது இப்போ நடக்கிற வேர்ல்ட் கப்பில் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவரால் விளையாட முடியல. அதனால அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு எல்லா ஃபார்மட்ஸ்லேருந்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோனியே வந்து பார்த்தீங்கன்னா வியந்து பார்த்த ஒரு ஆள் வந்து யுவராஜ் சிங். பிகாஸ் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்காங்க அண்டர் 19. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பிளேயரை வந்து இந்தியா மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னும் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.